எல்லார கண்களை மூடி ரெண்டு கரங்களை முடிந்தவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கத்துற ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, இம்மட்டுமா என்னை காத்தீரே, இம்மட்டுமா என்னை நடத்தி வந்தீங்களப்பா, இம்மட்டுமா எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. நாங்கள் எம்மாத்திரம் மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறீங்களப்பா ஆண்டவரே. நாங்கள் டிராவல் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவில நிரம்பி ராக்காபவுனா சீக்காரயாந்தலாபா. ஒவ்வொரு முறை ஆண்டவர் பிரசன்னத்தில் நாம் வரும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை கட்டுகிறார், நம்மை நடத்துகிறார். ஓ ராபாலா ஷந்தரா, புது பலத்தினால இடை கட்டுகிறார். கிருபை தாங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் கிருபைகளை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபைகளை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவர், எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிறவரே, எனக்கு உதவி செய்கிறவர் நீர்தான் அப்பா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும், உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்த ஆசை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை நீங்கள் ஆக்கி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ ராபாலா ஷந்தாரா, ஓ ராமா நீ அந்தாலா பௌரிகா பௌஷந்தாராபா. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் என்னை நடத்துங்க, உங்க ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க, உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்க. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஷாகா பௌரியான் தலபா ஓரையான் தராபாசியான் தரே. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் ஆறுதலின் தேவன், அவர் சகலவித ஆறுதலினால் எங்களை நிரப்புகிறவரே. எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா, எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, உள்ளான காயங்களை ஆற்றுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, உள்ளான காயங்களை ஆற்றும் ஆண்டவரே, உள்ளான காயங்களை ஆற்றும். வார்த்தையினால் உடைக்கப்பட்டிருக்கிற காயங்கள், நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் உம்முடைய அபிஷேக தைலத்தினால் ஆற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய கரத்தினால் ஆற்றப்படட்டும், உங்க பிரசன்னத்தினால் ஆற்றப்படட்டும். வியாதியின் படுக்கையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க பிரசன்ன இறங்கட்டும் அப்பா, உங்க கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக அப்பா, கிருபை செய்வீராக, இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். இன்றைக்கும் சில வசனங்களை வாசித்து நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒன்று நாளாகமும் 4:9-10 வசனங்களை வாசிக்கலாம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம், ஒரு ஜெபம். 4:9-10 வசனம், 1 Kings 4:9-10 வசனங்களை வாசிக்கிறேன். யாபேஸ் வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான்.
அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹாலேலூயா. வேதத்தில் எத்தனையோ ஜபங்களை நாம் பார்க்க முடியும். அன்னாலின் ஜபம் பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் நீங்க பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை பார்க்க முடியும். அந்த ஜபத்திலே ஒரு சிறந்த ஜபம், சின்ன ஜபம் அப்படின்னு சொன்னா யாபேசுடைய ஜபத்தை சொல்லலாம். ஹாலேலூயா. அது சின்ன ஜபமா இருந்தாலும் அது வல்லமை உள்ள ஜபமா இருக்கிறது. ஆமேன். பாருங்க, ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்பாக யாபேஸ் தோன்றினார், ஜெபித்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜபத்தை இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா. யாபேசுடைய ஜபத்தை வேகமா நம்ம வாசிச்சோம்னா ஒரு 10-15 செகண்ட்ஸுக்குள்ள அந்த ஜபத்தை நம்ம வாசிடலாம், அந்த ஜபத்தை நம்மளும் பண்ணிடலாம். ஆனால் ஜபத்தை பாருங்க, சின்ன ஜபமா இருந்தாலும் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹாலேலூயா சொல்லுங்க. ஆனால் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். துக்கத்தோடு பெற்றதினாலே பேர் என்ன வச்சாங்களாம், யாபேசின் பேர் வைத்தார்களாம். ஹாலேலூயா. வேதனையோடு பெற்றதுனால தன் மகனுக்கு, அதுவும் ஆண் மகன். எல்லாருடைய குடும்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண் பிள்ளை தான் ரொம்ப ஸ்பெஷலாக நினைப்பாங்க. அப்படி ஆண் பிள்ளை தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆண் பிள்ளை பாருங்கள், பிறக்கும்போது தன் தாய் என்ன பேர் வைக்கிறாங்களாம், யாபேஸ். யாபேஸ் என்றால் துக்கம். ஆமேன். எல்லாரும் கை கீழே உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. எல்லாருடைய பேருக்கும் என்ன இருக்கும்னா அர்த்தம் இருக்கும். என் பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, உங்க பெயருக்கும் அர்த்தம் இருக்கும். ஒருவேளை அந்த அர்த்தம் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலன்னா, தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சிட்டோன்னே, லைவ் முடிஞ்சிட்டோன்னே, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பெயருடைய அர்த்தத்தை நீ தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆமே. நிறைய பெற்றோர்கள் பார்க்கும்போது தன் பிள்ளைகளுக்கு அவங்க பெயர் எப்படி வைப்பாங்கன்னா, பைபிள்லேருந்து பரிசுத்தவான்களுடைய பேரை வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்களுடைய பெயரை வைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பெற்றோர், இந்த தாய் வைத்த பெயர் என்னவா, வேதனையோடு பெற்றதினாலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். ஹாலேலூயா. என்னை குறித்து சொல்லும்போது என்னுடைய பெயர் சாமுவேல், அட்சன், பால். 3 பெயர் எனக்கு. சில பேருக்கு 1 பெயர் இருக்கும், சில பேருக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். என்னுடைய பேர் சாமுவேல், அட்சன், பால். நான் பிறக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஊழியர்கள் ஒரு பெயரை வச்சாங்க, சாமுவேல்னு சொல்லி, ஒரு தீர்க்கதரிசி, அந்த பைபிளில் இருக்கிற தீர்க்கதரிசியின் பெயரை வச்சாங்க. அன்னாள் ஒரு பிள்ளைக்காக ஜபித்தாங்க. அன்னாளுடைய ஜபத்தை கேட்டு அன்னாள் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாங்க. ஆமேன். அதே போல் எனக்கு 3 அக்காமார்கள். எங்கள் அப்பா ஒரு ஆண் பிள்ளை வேணும், ஆண் பிள்ளை வேணும் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நான் பிறக்கும்போது அவங்க சாமுவேல் அப்படின்னு பெயர் வைத்தாங்க. நான் பிறந்த உடனே சிக்கான உடனே எங்கள் அப்பா மற்ற இன்னொரு ஊழியர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணும்போது என்னுடைய சித்தி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொரு ஊழியர்காரருக்கு லெட்டர் எழுதி அனுப்புனாங்களாம், இது மாதிரி என் அக்காவோட மகன் சிக்காக இருக்கிறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், அதனால் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பின உடனே அவங்க அந்த ஊழியர் ஜெபித்துட்டு அவங்க ஒரு ரிட்டன் லெட்டர் ஒன்று அனுப்புனாங்களாம். அந்த ரிட்டன் லெட்டர் என்னென்னா, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் அந்த பேர் என்ன வைங்கன்னா அட்சன் அப்படின்னு சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். பாருங்கள், அட்சன் வந்துச்சு. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா அவங்க திருப்திக்கு எனக்கு சாமுவேல், பால்னு ு பேர் வச்சாங்க. ஆமேன். அப்போ சிலவங்க பவுல் அந்த பேரை எனக்கு வச்சாங்க. அப்போது எனக்கு 3 பெயர். அவங்க சந்தோஷமாக இப்படி வச்சாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது யாபேசனுடைய வாழ்க்கையில் துக்கம். ஒவ்வொரு முறையும் சகோதரர், மற்றவர்கள், தாய் கூப்பிடும் போதெல்லாம் யாபேசுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சில பேருக்கு மொட்டை அடிச்சிட்டோடனே அவங்கள மொட்டை மொட்டை அப்படின்னு சொன்னாலே கோபம் வரும். சில நிக்னேம்ஸ்னா வச்சு கூப்பிடுவாங்க. குள்ளமாக இருந்தால் அவங்கள என்ன பண்ணுவாங்க, குள்ளமாக இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஹைட்டாக இருந்தாலும் நெட்டை அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. குண்டாக இருந்தால் அப்படி ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் பட்டை பேர் வைக்கிறதுக்கு சொல்லியே தர தவறல, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதுமாரி பாருங்க, அவன் பெயரே என்ன பெயரான், துக்கம், துக்கம், துக்கம். அப்போ ஒவ்வொரு முறையும் தாயும் மற்றவர்கள் எல்லாம் கூப்பிடும்போது அவனுடைய இருதயத்தில் பயங்கரமான வேதனையோடு இருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன்.
பாருங்க, அந்த துக்கம் அப்படி இருக்கும் பொழுது யாபேஸ் செய்கிற ஒரு காரியம் தன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒருவேளை உங்கள் பெயர் நல்ல பெயராக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் துக்கமாக இருக்கலாம். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை துக்கமாக இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், நிந்தித்திருக்கலாம், உங்களை உதறிவிட்டிருக்கலாம், உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் குடும்பத்திற்கு வந்து அபிஷேகம் பண்ண வரும்போது தன் ஈசாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு முன்பாக நிறுத்தினார். சாமுவேலும் பார்க்கும்போது வாட்டசாட்டமாக இருக்கான, ஒருவேளை இவனாக இருப்பானோ, இவனாக இருப்பானோ, அப்படி தான் சாமுவேலுடைய பார்வையும் இருந்துச்சு. ஈசாய் தன் பிள்ளைகள் எல்லாரையும் வரிசையாய் ஒவ்வொருவரையாய் கூப்பிட்டு இருக்கும்போது ஒருவனை மாத்திரம் மறந்துட்டார். யாரு? தாவீதை மறந்துட்டார். சாமுவேல் கர்த்தர் சொல்ல, இவங்கனா இல்லைப்பா சொல்லும்போது சாமுவேல் கேட்குற, இன்னும் வேற யாருனா இருக்காங்களா? அப்போதான் அப்பாக்கே ஞாபகம் வருது, இன்னும் ஒருத்தன் இருக்கான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். சொல்லி விட்ட உடனே அதுக்கப்புறம் தாவீதை கூட்டிட்டு வராங்க. கர்த்தர் பாருங்க, தாவீதை அபிஷேகிக்கிறார். ஹாலேலூயா. குடும்பத்தால் கைவிடப்பட்டவன், பெற்றோரால் மறக்கப்பட்டவன் தாவீது. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதத்தில் வாசிக்கிற, தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் பல விதமான நிந்தைக்குள்ளாக மற்றவர்கள், நீ இருக்கிறது பிரயோஜனமே இல்லை, வாலிபருக்கு பிள்ளை, ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் திட்டியிருக்கலாம், நீ இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம், நீ ஏன் தான் பிறந்தியோ, இப்படியெல்லாம் உங்களை சொல்லி உங்களை காயப்படுத்திருக்கலாம், தள்ளுப்பட்டு வைத்து இருக்கலாம், நீங்கள் நிந்தித்து இருக்கலாம். கவலைப்படாதீங்க, there's a good news for you. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தியை ஒன்று வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் பெயர் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கு அந்த ஜபத்தை வைத்து, ஒரு 4 காரியங்கள் 5 காரியங்களை வைத்து நம்ம ஜபிக்க போகிறோம். ஆமேன். யாபேசோடைய ஜபத்தை வைத்து நம்ம அந்த வார்த்தைகளெல்லாம் அப்பியாசப்படுத்தி இன்னைக்கு நாமும் ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள்லே எனக்கு பிடிச்ச ப்ரேயர்னா யாபேசோடைய. என் வீட்டில் ஒரு 4-5 ஃப்ரேம்ஸாவது இருக்கும் யாபேசோடைய ஜெபம். ஹாலேலூயா, ஆமேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். தேவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விளக்கி என்னை காத்தருளும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா. யாபேஸ் போயிட்டு மற்ற மனுஷர்கள் எடுத்து போயோ, தாயின் இடத்துல போயோ, சகோதரர் இடத்துல போய் என்னை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பெயரை மாற்றுங்க, நான் கேட்கல. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த 10வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். எல்லாரும் உங்கள் பிரிண்டட் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 4:10 நான் திரும்பவும் வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஹாலேலூயா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஹாலேலூயா சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. கரங்களை உயர்த்துங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நல்ல 2 கரங்களை குடும்பமாய் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஹாலேலூயா. அப்போஸ்தலர் 3:26 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, உங்களை ஆசீர்வதிக்கும், ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவர் அனுப்பினார் என்றான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த பேதுருடைய பிரசங்கத்தில் பார்க்கும்போது, உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவை எழுப்பினார். ஹாலேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதே அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே நான் சொல்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ இஸ்ரவேலே, இனி என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆமேன். அவர் சித்தமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை,
அந்த ஆசீர்வாதத்தை நாம விரும்பணும். ஆமேன் சொல்லுங்க. ஹாலேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஹாலேலூயா. சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 109 சங்கீதம் 17 வசனம், ஒரு அருமையான ஒரு வசனம். 109:17 வசனத்தை வாசிக்கலாம். சாபத்தை விரும்பினான், சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி, அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஹாலேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவேளை ஆசி சாபத்தை விரும்பினா சாபம் உனக்கு வரும், ஆசீர்வாம விரும்பாமற் போனான், அது எப்படி எங்க இருக்குமா, தூரமா இருக்கும். அப்ப ஆசீர்வாதத்தை நீங்க விரும்பணும். நீங்க செழிப்பா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஹாலேலூயா. நீங்க பாடுக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. பாடுகள் நெருக்கங்கள் எல்லாம் நல்லதுதான், ஆனா அதுலயே பாடலையே இருக்கணும்னு இல்லை. அந்த பாடுகளில் இருந்து ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். எங்க நெருக்கம் இருக்கிறதோ அங்க பெருக்கம் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஹாலேலூயா. அப்போ ஆண்டவர் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் விரும்பும் போது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 32:26 வசனத்தில் வாசிக்கும் போது நம் யாக்கோபை குறித்து நாம் பார்க்க முடியும். யாக்கோபு என்ன செய்தான்? அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அடுத்த வசனம் போடுங்க. அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன் யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல், அப்பொழுது அவர் இனி உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல், யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். அடுத்த வசனம், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தாராம். ஹாலேலூயா. இங்கே யாக்கோபை பார்க்கும் போது ஆண்டவரோடு போராடி கேட்கிறது என்ன? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஹாலேலூயா. ஹாலேலூயா. நீ ஆசீர்வதித்தால் ஒழிய ஒரு விடாப்பிடியான ஆண்டவர் பிடிச்சு கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேவனோடு மனுஷனோடு போராடி நீ மேற்கொண்டாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஆசீர்வாதத்தை கேளுங்க. ஹாலேலூயா. ஏசாயா 51 வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமா, என்ன செய்யும் தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை உயர்த்தும். ஒவ்வொரு நாள் தேவைகளை ஆண்டவர் ஆசீர்வாதித்து நடத்துவார். ஹாலேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் தருகிறவர் அல்ல, அன்றாட்டு உள்ள ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார். எபேசியர் 1:3 வசனம் வாசிக்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். யாத்திராகமம் 23:25 வாசிக்கும் போது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்பம் நமக்கு வேணும், ஒவ்வொரு நாளும் தண்ணி வேணும், ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹாலேலூயா. இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். எல்லாரும் அப்படியே கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, மனுஷனை நோக்கி அல்ல, உங்க பலத்தை நம்பி அல்ல, சொல்லுங்க ஆண்டவரே, நீரனை ஆசீர்வதிங்கப்பா, நீரனை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, யாபேசை போல, யாக்கோபை போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஜோம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஓ ரபானா கபௌ ஷாந்தாலா ரேயாந்தாலா பா. கத்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். தேவனோடு மனுஷனும் போராடி அவன் மேற்கொண்டான். ஹாலேலூயா. உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஹாலேலூயா. தேவனே, நீர் ஒருவரே உயர்த்துகிறீர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஹாலேலூயா. வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம் ஆண்டவர் கொடுக்கிறவர். ஹாலேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. 2வதாக,
யாபேசின் ஜெபத்தை பார்க்கும் போது யாபேஸ் சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம், என் எல்லையை பெரிதாக்கி. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், என் எல்லையை பெரிதாக்கி. ஹாலேலூயா. நம்முடைய எல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கு. உங்க வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆமென். இங்க யாபேஸ் ஜெபிக்கிற ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா. ஹாலேலூயான்னு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:24 வாசிக்கலாம். 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி, உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஹாலேலூயா. துரத்தி விட்டு எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். நான் புறஜாதிகளை உங்கள் எல்லையிலிருந்து துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். சொல்லுங்க, என் எல்லைகளை ஆண்டவரே பெரிதாக்குங்க, விஸ்தாரமாக்குவேன். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டின் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்க. ஆண்டவரே, என் ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்குங்க. ஒருவேளை ஊழியம் செய்கிறவராக இருக்கலாம், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி சின்ன ஒரு எல்லைக்குள்ள இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. சொல்லுங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க. அது பெரிதாக்கும் போது ஒருவனும் இச்சிப்பதில்லை, ஒருவனும் இச்சிப்பதில்லை. நான் புறஜாதிகளை உன்னிடத்தில் துரத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு ஆண்டவர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹாலேலூயா. ஆதியாகமம் 13 திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 13:14 வாசிக்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திற்கு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஹாலேலூயா. ஆண்டவர் 12 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் மீண்டுமாய் ஆபிரகாமுக்கு தோண்டி சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார், கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நீ ஏறெடுத்து பார், நான் உனக்கு கொடுப்பேன், இந்த தேசத்தை கொடுப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகி இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்க எல்லை பெரிதாக்கப்படணும்னா நீங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். ஹாலேலூயா. உங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கணும், நல்ல கரங்களை உயர்த்தி. ஹாலேலூயா. அப்படியே ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, என் ஆசீர்வாதத்தின் எல்லையை பெரிதாக்குங்க, என் விசுவாசத்தின் எல்லையை பெரிதாக்குங்க. அவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும். கத்தர் என்னன்னா உயர்த்த மாட்டார், என்னன்னா பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு ஒரு ஷார்ட் மைண்டு வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க, என் எல்லைகள் பெரிதாக்கப்படட்டும் அப்பா, என் விசுவாச எல்லைகள் பெரிதாக்கப்படட்டும். ஆண்டவரே, அதே அதிகாரத்தில் 18 வாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த பின்பு, அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் போய் கத்தரை தொழுது கொண்டான் என்று நாம் வாசிக்க முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? எல்லைகளை பெரிதாக்குவேன் என்று வாக்கு. அந்த வாக்கை கொடுத்து பிறகு நீங்கள் செயல்படணும். ஹாலேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா, என் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. உங்க கரம் என்னோடு இருக்கட்டும். 3, உம்மது கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஹாலேலூயா.
மூன்றாவது சொல்லுங்க, யாபேசின் ஜெபத்தை பார்க்கும் போது மூன்றாவது, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஹாலேலூயா. ஒன்று ராஜாக்கள் 18 வாசிக்கும் போது, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினால் ஆகாப்பின் ரதங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஓட பண்ணினாராம். ஹாலேலூயா. ஆகாப்புடைய ரதங்களுக்கு முன்பாக யாரை ஓட பண்ணினார்? எலியாவை ஓட பண்ணினார். எலியா ஓடுனது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை அவன் மேல் இருந்ததாம். ஹாலேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல இருக்கட்டும். அப்பா, உம்முடைய கரமே என்னை சிருஷ்டித்தது, உம்முடைய கரமே என்னை ரட்சித்தது, உம்முடைய கரமே எனக்கு சுகத்தை கொடுக்குகிறது, உம்முடைய கரமே என்னை உயர்த்துகிறது. ஹாலேலூயா. கர்த்தருடைய கரமே. சங்கீதம் 119:73 வாசிக்கும் போது, அவருடைய கரம் நம்மை சிருஷ்டித்தது. சங்கீதம் 40:22-23 வசனங்களை வாசிக்கும், குழியிலிருந்து நம்மை தூக்கி அவர் ரட்சித்தார். அவர் கரம் நம்மை தூக்கி ரட்சித்தது. ஹாலேலூயா. 1 Peter 5:6 வாசிக்கும் போது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹாலேலூயா. அவர் கரமே நம்மை உயர்த்தும். சொல்லுங்க ஆண்டவர், அப்படியே ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க கரம் என் மேல இருக்கட்டும் அப்பா, உங்க கரம் என் மேல இருக்கட்டும் அப்பா. எல்லாரும் ஜோம் பண்ணுவீங்களா? அப்படியே ஜோம் பண்ணுங்க. உங்க கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தருளும் ஆண்டவரே, என்னை விளக்கி காத்தருளும் ஆண்டவரே. கரம் என்னையோடு இருக்கட்டும் அப்பா. 4வது ஒரு காரியம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஹாலேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது, சகோதரர் யோசேப்புக்கு தீமையை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றி முடித்தார். சொல்லுங்க, தீமையை நன்மையாய் மாற்றி முடித்தார். அதே ஆதியாகமம் 19:19 வாசிக்கும் போது, கர்த்தர் லோத்துவுக்கு கிருபை பாராட்டி சோதோமிலிருந்து அவன் குடும்பத்தை தப்புவிக்க கிருபை செய்யும் போது, அங்கு லோத்து சொல்லுகிற ஒரு காரியம், தீங்கு என்னை தொடருமே, நான் மலைக்கு போகிறதுக்குள்ள தீங்கு என்னை தொடருமே. சில வேளையில தீங்கு நம்மை தொடரும், பழைய காரியங்கள் நம்மை தொடரும். அதனாலதான் பாருங்க, யாபேஸ் ஜபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விளக்கி என்னை காத்தருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணலாம், கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணலாம். அப்போ சில 18:10 வசனங்களை திருப்பி கொள்ளுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஓ ராக்காமா ஷியந்தா ராபா. எல்லாரும் வாய்களை திறந்து, உங்க கரம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்பா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தருளும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை விளக்கி காத்தருளும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதப்பா. பழைய பாவங்கள் ஆண்டவரே, சத்துருக்கள் ஆண்டவரே, எந்த ஒரு தீங்கான காரியமோ என் வழியில வரக்கூடாது ஆண்டவரே, என் வழியில் வரக்கூடாதப்பா, என் கூடாரத்துக்குள் வரக்கூடாது ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவனும் எனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தரனை பாதுகாப்பார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை நடத்துவார். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்துக் கொள்ளுவார். ஓ ரபானா ஷாந்தாலாபா. எல்லாரும் சொல்லுங்க, தீங்கு நேரிடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. தீங்கு நாளில் உம்முடைய கூடார மறைவில் என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கடைசியாக, கடைசியாக 2 ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அப்படியே ஜெபிக்கலாம். நேரம் இல்லை, அப்படியே ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அதற்கு விளக்கி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, காத்தருளும் என்று சொன்னான். அதற்கு விளக்கி என்னை காத்தருளும், அதற்கு விளக்கி என்னை காத்தருளும். சொல்லுங்க, அப்படியே எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு விளக்கி. இதற்கெல்லாம் ஆண்டவர் நம்மை விளக்கி காத்தருளுகிறார் என்றால், சத்துருக்களை நம்மை விட்டு நீங்களாக்குகிறவர், விளக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவர், சத்துருவின் கைகளிலிருந்து நம்மை விளக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவர், வியாதியிலிருந்து உன்னை விளக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவர், தீமை நின்று விளக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவர், துன்ப
துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவர். ஹாலேலூயா. வேகமாய் சொல்லுகிறேன், யாத்திராகமம் 23:25 வாசிக்கும் போது வியாதியிலிருந்து நம்மை விலக்குகிறவராய் இருக்கிறார். 1 Thessalonians 3:3 வாசிக்கும் போது தீமை நின்று நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறவர். சங்கீதம் 7:1 துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை நீங்களா விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவர். எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில முழங்கால் படியிட்டோ எழும்பி நின்றோ எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா உமை துதிக்கிறோம், ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரேகாமா சீகா லாயாந்தோ ராபா ஷாந்தாரா. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக, எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக, எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக. ஓ ராகாமா ஷந்தராபானா, எங்கள் ஆவிக்குரிய எல்லைகள் பெரிதாக்கப்படுவதாக. உங்க கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஓ ராபா ஷந்தலா சாமுவேல். ஓ தாவீது அபிஷேகம் பண்ணினார், தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினார். அதே தாவீது 23 எழுதும் போது அவர் என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னையினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய கரத்தின் அபிஷேகம் சொல்லுங்க. உங்க அபிஷேகிக்கிற கரம் என் மேல் அமரட்டும் அப்பா, என் மேல் அமரட்டும் அப்பா, என் மேல் அமரட்டும் அப்பா. அபிஷேகிக்கிற கரம், சுகமாக்குகிற கரம். ஏசுரு பேதருடைய மாமியை தொட்ட பொழுது அந்த ஜுரம் நீங்கி போயிற்று. ஓ அவர் கரத்தினால் தொடும் போது அந்த ஜுரம் நீங்கி போயிற்று. அப்பா நீ உம்முடைய கரம் அமருவதாக, வியாதியஸ்தர் மேல் உம்முடைய கரம் அமருவதாக, வியாதியின் படுக்கையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் அமருவதாக. ஓ ஷகா பரஹந்தலா, உம்முடைய கரம் சுகம் அளிக்கிற உம்முடைய கரம், வல்லமை உள்ள உம்முடைய கரம், பராக்கிரமம் செய்கிற கரம், நீதியின் வலது கரம், ஓ பராக்கிரம் செய்கிற உங்க கரம் ஒவ்வொரு மேலும் அமரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீங்களப்பா. எல்லா தீங்குக்கும் நஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் தரித்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மறைவுக்குள்ள எங்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஹாலேலூயா.